இப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள் நல்லமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம சிலதுலாம் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே திருப்பி ஃபாலோ பண்ணி பண்ணணும். இப்போ இங்கே நாம் வந்து நம்ம புரிஞ்சதை அப்படியே மனசில் நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணுமா, மறக்காமல் வச்சுக்கிட்டே இருக்கணுமா, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத மறந்துட்டால் தப்பாயிருமா? இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், ஒரு வாடகை வீடு, ஒரு 10 வருஷமாக அங்கே தான் குடியிருக்கிறோம். நம்ம அந்த வீட்டில் இருந்து தான் நம்ம ஆஃபீஸுக்கு பைக்கில் போகிறோம் வரோம். அப்போ அந்த என்னென்னா குழந்தைகள்லாம் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்குது, இப்போ கொஞ்சம் வயசாகி பெருசாகி பெரிய குழந்தைகளாக ஆகிட்டுது. அதனால் என்னென்னு சொன்னால் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ரோட்டை கிராஸ் பண்ணாமல் போட்டுமேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இன்னொரு வீடை வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கே போயிடும். ஒரு நாள் என்ன பண்ணுறோன்னா ஆஃபீஸிலிருந்து நம்மளை அறியாமலே பைக்கை கொண்டு வந்து பழைய வீட்டு வாசலை கொண்டு வந்து போடுறோம். அது ஒரு 10 வருஷமாக குடியிருந்த வீட்டு வாசலை கொண்டு வந்து போடுறோம். இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா ரொம்ப பழக்கம் அப்படி இருந்தது, நம்ம பழக்க வழக்கத்துலாம் அங்கேயே ஆஃபீஸிலேருந்து அந்த வீட்டுக்கே வந்து வந்து பழகினானா நம்மளை அறியாமலே அங்கே போயிட்டோம். இப்போ நாம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணுமா, நான் புது வீட்டுக்கு போயிட்டேன் பழைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? அது நம்மளோட சேர்ந்துட்டுது. நம்ம எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அது உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துட்டுது. ஆனால் அது இன்டரப்ஷன் ஏதாவது இருக்கலாம், நீங்கள் பழைய ஹேபிட் வந்து ஏதோ ஒரு இன்டரப்ட் பண்ணலாம், அது அந்த ஒரு டெம்பரரியாக இன்டரப்ட் பண்ணலாம், அதனால் ஒரு மேட்டரே இல்லை. அதனால் இப்போ நீங்கள் புரிஞ்சதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ட்ரப்ஷன் மேட்டரே இல்லாது, அது டெம்பரரியாக வந்துட்டு போயிடும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை நினைவில் வச்சு பிடிச்சி வச்சுக்கிடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஞானம் அடைஞ்சிட்டோம், நம்முடைய இயல்புகள்லாம் மாறுமா? கோபப்படக்கூடிய இயல்பு மாறுமா? பயப்படக்கூடிய இயல்பு மாறுமா? வருத்தப்படக்கூடிய இயல்பு மாறுமா? இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது நமக்கு வந்து எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வரலாம். நம்ம ஏற்கனவே கூட பார்த்தோம், ஞானியினுடைய கோபம் தங்கச்சூடு, அஞ்ஞானியினுடைய கோபம் இரும்புச்சூடுங்கிற மாதிரி. தங்கச்சூடுன்னா தங்கம் வந்து உருக்கி தண்ணியில் தூக்கி போட்டோன்னு சொன்னால் உடனே கைவிட்டு எடுத்துடலாம், உடனே அந்த சூடு ஆறிடும். ஆனால் இரும்பு அதே மாதிரி ஒரு உலையில் போட்டு இது பண்ணி தண்ணியில் தூக்கி போட்டுட்டோன்னு சொன்னால் உடனே ஆறாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதில் தான் ஒரு அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் தான், எதுவாக இருந்தாலும் உடனே மாறி போயிடும். அப்படி மாறினதுனால என்னன்னு சொல்லி சொன்னால், மொத்தத்தில் வந்து அவன் வந்து அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்ட நபர் நிலையில் இருக்க மாட்டான். அப்போ அந்த உணர்ச்சிகளை கட்டுப்பட்ட நிலையில் இல்லாதனால ஹேண்டில் பண்ணுறது அவனுக்கு சுலபமாக இருக்கும். அதை பார்த்தான்னு சொன்னால் இயல்பே மாறினமாக தான் தோணும். ஏன்னா உள்ள இயல்பு எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இயல்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலாம் மாறியிருக்கா மாறலான்னு கண்டுபிடிக்க முடியும். உள்ளே என்னெல்லாமோ இருக்குது, அது வெளிப்படும் போது தான் நமக்கு தெரியும். அது வெளிப்படும் போதே என்னன்னு சொல்லி நம்ம ஒரு நிதானமாக கை அதை கையாளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடச்சிட்டுன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட நம்ம இயல்பே மாறினமாக தான் தெரியும். கோபப்படக்கூடிய இயல்பில் இருந்தவர் கோபம் இல்லாமல் செயல்படுற மாதிரி தெரியும். டென்ஷனில் இருக்கக்கூடியவர் டென்ஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியும். இப்போ ஒருத்தர் அதே மாதிரி தான், சென்னையில் ஒரு பேங்க் கேஷியர். அவர் என்ன சொன்னால், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவர் வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். அப்போ நல்லா சிரித்து விளையாடி பேசிட்டு நல்லா ஒரு நல்லா சிரித்து விளையாடி ஹியூமரஸாக பேசக்கூடிய நபர் அவர். சிரித்து விளையாடி பேசிக்கிட்டே எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆஃப்டர் லஞ்ச் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் அக்கௌண்ட்டெல்லாம் டேலி பண்ணணும். அக்கௌண்ட்டுன்னா அக்கௌண்ட்டு ஆளுக்கு ஒரு திசைக்கு இழுக்கும். இவர் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பார். அவரை பார்த்தா எல்லாருக்கும் பரிதாபமாக இருக்கும், ஐயோ இப்படி ஆகிட்டாரேன்னு சொல்லி. அப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு காலையில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் மாலையிலையும் இப்படி தான் இருக்கார். காலையில் எப்படி அமைதியாக இருந்தாரோ அதே மாதிரி தான் மாலையிலையும் அமைதியாக இருக்கார். அதுக்காக அக்கௌண்ட்டெல்லாம் எல்லாம் டேலி ஆகுனே அர்த்தம் இல்லை, அக்கௌண்ட் ஆளுக்கு ஒரு திசையில் தான் இழுக்கும். ஆனால் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறது அவர் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ எல்லோரும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு.
ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்க, வித்தியாசமான மாற்றம் பண்ணால் நீங்கள் இப்படி செயல்பட மாட்டீங்களா, வித்தியாசமான மாற்றம் ஏற் இதுப்போ இதெல்லாம் சொல்லி சொன்னால் இது அவருடைய இயல்பினுடைய மாற்றம்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வந்துடுறாரு. இயல்பில் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அதனால் இயல்பை மாற்றணும்னுட்டுலாம் முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பில் எல்லாமே இருக்கும். அந்த வெளிப்பாடுகளில் வந்து ஒரு நிதானம் போக்கு வரும்பொழுது அது இயல்பே மாறின மாதிரி தோணும். ஞானம் அடைஞ்சு விட்டோம்னு சொல்லி நாம் உறுதிப்படுத்திக்கிட வேண்டியது முக்கியம். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் போய் சொல்லி பாருங்கள், நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி. நல்லா மழைலாம் தூறிட்டுருக்க, வெயில் அப்படி ஒன்று அடித்த மாதிரி தெரியலையானா எப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு நீ கேட்பாங்க. வெயில் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, சரி நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நல்லா கூலிங்காக தானே இருக்குது, மழைகளை தூறிட்டு தானே இருக்குது, இந்த நேரத்துலையும் இப்படி ஆகிப்போச்சா சொல்லி வருத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த ஞானங்கிற வார்த்தை வந்து இப்போ நாம் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாணவனுக்கு கூட அந்த ஞானம் தேவைப்படுது, ஒரு சராசரி வாழ்க்கை கூட தேவைப்படுது, ஒரு ஒரு ஆக்சுவல் ஒரு டே டு டே லைஃபோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டினரி ஃபேக்ட்டுங்கிற மாதிரி உள்ள மேட்டர் தான். ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஞானம் ஞானின்னு சொன்னாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு அம்சம். புத்தர் எப்பா எவ்வளோ பெரிய ஞானி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலு ஞானி பேரை சொல்லுங்கள். யாரு? அதான் இப்படி அதான் உங்களுக்கு தெரியறது எல்லாமே பெருசு பெருசாக தான் தெரிஞ்ச ஒழிய பக்கத்தில் உள்ளவங்களை யாரையும் தெரில, உங்களையுமே தெரியல. ஏன் உங்களை நீங்கள் ஞானின்னு சொல்லக்கூடாதா, பக்கத்தில் உள்ளவங்களை ஞானின்னு சொல்லக்கூடாதா? அதான் ஞானின்னாலே ஒரு பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு அப்படியே ஒரு சாதாரண உண்மைங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுக்கு தயாரில்லை. அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஞானங்கிற வார்த்தை அந்தளவுக்கு லோடாக இருக்குது. இப்போ ஒருத்தர் அதே மாதிரி தான் சென்னையில், அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவர் நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவர் என்னை வந்து பார்க்க வந்தார். பிறகு அவர் சென்னை சேர்ந்து நானும் சென்னையில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அப்போ சென்னையில் ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார், ஐயா உங்கள்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், உங்கள் கூட வந்தால் எப்போவுமே ஆட்கள் கூடியே இருக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் உங்களை தனித்து பேசுகிற மாதிரி ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். சரின்னு சொல்லி அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம். அவர் வந்து உட்காந்துட்டு, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். நான் என்ன நினைக்கிறது, எனக்கு உங்களை பற்றி என்ன நினைக்கன்னு தோணலையே, ஏன் இப்படி கேட்குறீங்க, என்ன என்ன எதிர் நான் என்ன நினைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு என்னெல்லாமல் கேட்டு பார்த்துட்டேன். அவர் சொன்னதே தான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கடைசி வரைக்கும் அதான் கேட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ எனக்கு புரியல அவர் என்ன மனநிலையில் வந்தார்னு கேட்டேன். அப்போ அவர்கிட்ட ஒன்றும் சரியில்லை. கடைசியில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தால் சரிதான், உங்களுக்கு நீங்களே முரண்படுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் எனக்கு நானே முரண்படலை. அப்போ உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஞானிதான், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ நீங்கள் ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிடலாமேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன வரேன் சொன்னு சொன்னால், நீங்கள் உங்களை சுற்றி கூட ஒரு கூட்டம் இருக்குன்னு நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னுட்டு சொல்லிக்கிட்டாரு. ஆனால் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதே வார்த்தையை தான் கேட்டுட்டு, அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். சொல்லிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்கார்ந்துருந்தோம். அவ்வளோ நேரமும் கடைசி வரைக்கும் அவர் மனம் திறந்து சொல்லவே இல்லை. பிறகு அவர் போயிட்டார். அவர் போனாலும் கூட எனக்கு அவர் மெனக்கெட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த அளவுக்கு ஒரு தனியாக அவர் இன்டர்வியூலாம் ஏற்பாடு பண்ணார். அப்போ என்ன எதிர்பார்த்தா வந்தார், நான் அவருக்கு திருப்தி கூடமா எதையும் சொல்லாமல் விட்டுட்டோமா நீட்டு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ பிறகு தான் அவர் போன பிறகு அதே மனசு ஓடிக்கிட்டே இருந்தது. பிறகு அவர் அப்போ தான் எனக்கு இந்த ராமகிருஷ்ண பரமஸ்வர் சொன்னது நினைவுக்கு வந்தது. அதாவது ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் தேனீக்கள்லாம் ஓடி வந்துடும். அந்த மலர் வந்து யாரையுமே வா வானிலாம் கூப்பிட வேண்டியதில்லை, அந்த மலர் மலர்ந்தது உலகத்துக்கே தெரிஞ்சிடும், எல்லாருமே ஓடி வந்துடும், தேனீக்கள்லாம் ஓடி வந்துடும். அதே மாதிரி ஒருத்தன் ஞானம் அடைஞ்சிட்டான்னா அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும், ஞானியை சுற்றி உலக கூட்டமாக கூடிடுவாங்க, பக்தர்கள்லாம் கூடிடுவாங்கங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ எல்லாருக்குமே என்னென்னு சொன்னால், ஞானினாலே அவரை சுற்றி பெரிய கூட்டம் இருக்கும், பெரிய வரவேற்பு இருக்கும், ஞானத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனை எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும்.
இதே மாதிரி அவருக்கு ஒரு கற்பனை இருந்திருக்குமோ எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால், அவர் பேச்சோட பேச்சா அப்படி உங்களை சுற்றி கூட ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் என்னையும் சுற்றி நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டாரு. அப்போ அவர் நம்மளை சுற்றி கூட்டமே இல்லைங்கிறனால அப்போ நாம் ஞானம் அடையலையோ, ஐயா சுற்றி கூட்டமாக இருக்கிறனால அவர் தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாரோ, இந்த மாதிரி அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குமோன்ட்டு ஒரு எண்ணம் இருந்தது. நாங்கள் இதை அப்படியே ஒரு கட்டுரையாக எழுதி நாங்கள் எங்கள் மேகசினில் போட்டோம். நாங்கள் ஒரு மேகசின் நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மேகசினில் போட்டோம். அந்த மேகசினில் கட்டுரையை அவரும் படித்து பார்த்துட்டாரு. படித்து பார்த்ததுக்கு பிறகு அவங்க கட்டுரையை படிச்சுப்பீங்களான்னு கேட்டேன். ஆமாம் படித்தேன்னாரு. இந்த மேட்டர் தானா நீங்கள் வந்ததுடைய நோக்கம் தானான்னு கேட்டேன். ஆமான்னாரு. அப்போ அது வரவேற்பை பொறுத்து நம்ம ஞானம் அடையுமோ, ஞானத்தை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து நமக்கு ஏற்பட்ட வரவேற்பு தான் ஒரு ஒரு அத்தாட்சியான்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், 40 வருஷம் நாங்கள் ஆன்மீக முயற்சி பண்ணோம்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்போம், எத்தனை பேரோட பழகியிருப்போம். இப்போ நாங்கள் வந்து எப்போவாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல ஜெய கிருஷ்ணமூர்த்தி இங்கே சென்னை ஒரு வரப்போ நாங்கள் ஒரு கூட்டமாக போவோம். அப்புறம் அவர் காலமானவர் 85 எனக்கோ காலமாயிட்டார். அதுக்கப்புறம் 85 அப்புறம் நாங்கள் என்னென்னா நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து ரமணாசிரமத்துக்கு போகிற பழக்கம். இப்போ கடைசியெல்லாம் நாங்கள் போகும்பொழுது எங்கள் குரூப் வந்து 70 பேர், நாங்கள் ஒரு குரூப் 70 பேர் நண்பர்கள்னால் பாருங்களேன். எல்லாருமே என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க, என்னுடைய நண்பருக்கு நண்பராக கூட இருக்கலாம். மொத்தத்தில் வந்து ஒரு பெரிய கூட்டம். நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறத என்னுடைய நண்பர்களுக்கு சொன்னேன், ஞானம் அடைஞ்ச கூடாது இல்லை செதறி ஓடிட்டாங்க. அதில் உன்னுடைய ஞானத்தை ஒன்றும் ஓட்டே வச்சுக்கப்பா, ஆளை விடு நீட்டு சொல்லி எல்லாம் செதறி ஓடிட்டாங்க. ஏன்னா ஞானங்கிறதுக்கு வரவேற்பு அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்க கண்ணோட்டத்தில் வந்து புத்தரையும் ரமணரையும் தான் ஞானமாக ஞானியாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 21/6/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றாடம் நமது வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய புறப்பிரச்சனைகளை சிறப்பாக கையாள இந்த தியானங்கள் உதவும். நாம் அன்றாடம் செய்யும் வேலைகளுக்கும் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகளுக்கும் உதவும் வகையில் இந்த உயர்நிலை 5 தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பகவதையா அவர்களால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.